வணக்கம். இந்த வீடியோல வைப்ரேஷனல் ஆர் ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிய பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி பார்த்தோம். அதுல ரெண்டு ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ரிஜிடா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அதாவது அது மாறுதலுக்கு இல்லாததாக வச்சுட்டு அதனுடைய ரொட்டேஷனல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் பார்த்து நம்ம அந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி தியரி பார்த்தோம். ஆனா இன் ஜென்ரலா மாலிக்யூலினுடைய அந்த பாண்ட் லென்த் ஃபிக்ஸடாக இருக்கிறது இல்லை. அந்த மெயின் பொசிஷனை பொறுத்து அது என்ன பண்ணும், மிகச்சிறிய ஆசிலேஷன்ஸில் தான் இருக்கும் எல்லா மாலிக்யூல்ஸும். அதாவது கம்ப்ரஸ் ஆகலாம் இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகலாம். இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம வைப்ரேஷன் ஆஃப் ஏ மாலிக்யூல் அப்படிங்கிறோம். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் மாலிக்யூல் ஏதாவது ஒரு ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அதனுடைய எனர்ஜி இன்னும் சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதன் விளைவாக அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும். அப்போ எனர்ஜி அதிகமாக பெற ஒரு மாலிக்யூலினுடைய வைப்ரேஷன்ஸும் அதிகரிக்கும். அதன் விளைவாக அதற்கு பல்வேறு வகையான வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். இதற்கிடையில் நடக்கக்கூடிய டிரான்சிஷன் விளைவாக நமக்கு கிடைக்கப்படக்கூடிய ஸ்பெக்ட்ரா தான் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. இந்த ஸ்பெக்ட்ரா இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல இருக்கும். அதனால தான் இது ஐஆர் ரீஜி ஐஆர் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு மாலிக்யூல் ஆசிலேட் ஆகுது அல்லது வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் அதை எதோட கம்பேர் பண்ணலாம். அந்த ஆசிலேஷன்ஸ் ஹார்மோனிக்கா இல்லது நான் பீரியடிக்கலா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன டெரிவேஷன் மூலமாக பார்க்கலாம். நம்ம முதல்ல ஒரு டயாட்டாமிக் மாலிக்யூலினுடைய வைப்ரேஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டயாட்டாமிக் மாலிக்யூல், அதனுடைய வைப்ரேஷன் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு ஆட்டம் பி அப்படிங்கிற இன்னொரு ஆட்டமோட இந்த மாதிரி நடந்திருக்கு. இதுதான் அதனுடைய ஈக்விலிபிரியம் டிஸ்டன்ஸ். ஈக்விலிபிரியம் டிஸ்டன்ஸ் இது கான்ஸ்டன்டாக இருக்கு. இந்த இதுக்கு ஒரு எனர்ஜியை பெற்றும் பொழுது இந்த ஏ இங்கே போகலாம். அல்லது இப்படியாக மாறலாம். அதனுடைய ஈக்விலிபிரியம் பொசிஷனை பொறுத்து இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு இல்லை கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இந்த ஆக்ஷனை தான் இந்த டயட்டாமிக் மாலிக்யூலினுடைய வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இன்கேஸ் இந்த மாலிக்யூல்ஸ்க்கு ஒரு ஃபோட்டான் அதிகமாக இருக்குது, அப்சர்வ் பண்ணுது, எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இன்னும் அதிகரிக்கும். அப்போ அதனோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை நான் ஒரு ஒரு கிராஃப் மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி கிராஃப் போட்டேன் அப்படின்னா இதில் ரெண்டு ஆட்டமுமே வைப்ரேட் ஆகும். நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக ஒரு ஆட்டமை நான் வந்து ஃபிக்ஸடாக ஒரு ஆக்சஸில் வச்சுக்கிறேன், ஏவை, பியை மட்டும் போடுறேன். இது நார்மல் கண்டிஷனில் அதற்கிடையில் இருக்கக்கூடிய தொலைவு. இதை பொறுத்து இந்த பி கம்ப்ரஸ் ஆகலாம் இங்கே ஏ இருக்கிற பட்சத்தில். ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம் நம்ம அதுக்கு, அந்த எனர்ஜி ஈவன் எனர்ஜியை பெறும் பொழுது அது கம்ப்ரஸ் ஆகலாம் இல்லைன்னா வைப் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஸோ அப்போ இந்த புது டிஸ்டன்ஸ் இது ஆர் அல்லது இந்த இந்த டிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, இல்லை இன்னொரு எனர்ஜி இன்னும் அதிகமாக எனர்ஜியை பெறும் பொழுது இந்த மாலிக்யூலினுடைய வைப்ரேஷன் பாருங்கள் இன்னும் அதிகரிக்குது, எய்தர் கம்ப்ரஸ்ட் ஆர் எக்ஸ்பேண்ட் இந்த பொசிஷனுக்கு. ஸோ இவ்வாறாக இதனுடைய எனர்ஜி அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இதுதான் ஒரு டயட்டாமிக் மாலிக்யூலோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவதன் விளைவாக அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இந்த இவ்வாறு தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இது எதை மாதிரி இருக்கு, கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி போகிறது, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் லென்த்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அதிகமான எனர்ஜி கொடுக்கும் பொழுது பாண்ட் லென்த்து பிரேக் ஆகிடும். நம்ம அந்த கண்டிஷன் போகல, வித்தின் தட். அப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணோம், வித்தின் தட் எலாஸ்டிக் லிமிட். நம்ம வந்து ஒரு ஹூக்ஸ்லாம் படித்தோம் இல்லையா, அதை மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறோம். பிகாஸ் ஹியர் வித்தின் அதனுடைய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப கொண்டுட்டு வருது. அது வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதிரி எலாஸ்டிக்காக வைப்ரேட் ஆகாது. ஸோ நம்ம எப்படி ஒரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு ஹூக்ஸ்லாவை நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த டயட்டாமிக் மாலிக்யூலோட வைப்ரேஷன்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹூக்ஸ்லாவை இங்கே அப்ளை பண்ணலாம்.
அதன் விளைவாக இந்த பாண்டனுடைய வைப்ரேஷனும் அது என்ன ஆயிடுச்சு, ஹூக்ஸ் லாவுக்கு ஒபே பண்ணுது. வாட் இஸ் ஹூக்ஸ் லா? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அதனுடைய டிஸ்டன்ஸ். இப்போ இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலிப்ரியம் டிஸ்டன்ஸ் ஆர்இஏ மைனஸ் பண்ணிட்டு போகும். ஓகே, இந்த ஹூக்ஸ் லா படி இந்த டயட்டாமிக் மாலிகுலினுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸை மேற்கொள்ளுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனுடைய எனர்ஜிக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதலாம். அதனுடைய எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு கே ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர்இ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை இப்போ நம்ம இந்த வைப்ரேஷன்ஸை நம்ம ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் வைப்ரேஷன்ஸ் தான் நடக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெரிவேஷனை போடலாம். வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிக்யூல் ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தான் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அப்போ டயட்டாமிக் மாலிகுலில் ஏபி அப்படின்னு ரெண்டு ஆட்டம் இருக்குது, அதனுடைய மாஸ் M1 M2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ரெண்டும் ஒரு ஸ்ப்ரிங்கால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்குது. அதனுடைய ஈக்குவலிபிரியம் லென்த்து ஆர்இ, அதில் இருந்து அது டிஸ்டார்ட் ஆகக்கூடிய நியூ லென்த் வந்து ஆறு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதன் மீது செயல்படுகின்ற ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், டயட்டாமிக் மாலிகுலோட ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆர் மைனஸ் ஆர்இ. நியூட்டன்ஸ் லா படி நம்ம ஃபோர்ஸை நம்ம எப்படி போடலாம், எம்ஏ இல்லையா, டி ஸ்கொயர் ஆர் டிடி ஸ்கொயர். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து இருக்கு சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து R1 தொலைவில் இருக்குது அப்படின்னா நம்ம R1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ரெண்டு மாஸ்க்கும் இந்த மாதிரி எழுதலாம். டி ஸ்கொயர் R2 டிவைடட் பை டிடி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. கேங்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், R1 R2 அப்படிங்கிறது அந்த ஏ அண்டு பி அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸில் இருந்து, இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸில் இருந்து இருக்கக்கூடிய தொலைவு. R1 தொலைவில் இருக்குது, இது R2 தொலைவில் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஏற்கனவே மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். R1 இந்த மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்டை பயன்படுத்தி நம்ம ஒரு டிரைவ் பண்ணி வச்சுருப்போம். அதை நான் அப்படியே இங்கே பயன்படுத்திக்கிறேன். இந்த டெரிவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவின் மூலமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ R1 R2 வேல்யூ இந்த மாதிரி நம்ம அதில் டிரைவ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த ஈக்குவேஷனில் கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம R1 இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது மாசஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட், அது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். M1 பிளஸ் M2. அப்போ அந்த இடத்துல R1 இருக்கிற இடத்துல இதை போடும் பொழுது அங்கே என்ன வந்திருக்கும், டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் கே ஆர் மைனஸ் ஆர். இந்த இடத்துல ஆரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் மைனஸ் ஆர்இ அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா இந்த டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், பண்ணால் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஆர்இ வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதனால டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் பதிலாக டி ஸ்கொயர் ஆர் மைனஸ் ஆர்இ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷன்ல. இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஆர்க்கு பதிலாக நான் என்ன போட போறேன், ஆர் மைனஸ் ஆர்இ, பிகாஸ் இது ரெண்டோட வேல்யூ ஒன்று தான். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் இது என்னது, இது இட் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ் ரெடியூஸ்டு மாஸ். இந்த டூ பாடி சிஸ்டத்தினுடைய ரெடியூஸ்டு மாஸ் மியூ. ஓகே, அதுதான் M1 M2 டிவைட் பை M1 பிளஸ் M2. அடுத்தது இந்த ஆர் மைனஸ் ஆர்இஐ எக்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ தட் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ்
இதில் வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாண்ட் லென்த் ஃப்ரம் இட்ஸ் ஈக்விலிபிரியம் பொசிஷன். ஸோ அதான் ஆர் மைனஸ் ஆர் இ அப்படிங்கிறது இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாண்ட் லென்த் ஃப்ரம் த ஈக்விலிபிரியம் பொசிஷன், எவ்வளோ தூரம் டிஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நான் மியூவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, சாரி மியூ இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன்னா என்னாகும், மைனஸ் கே டிவைடட் பை மியூ எக்ஸ். இதை இந்த பக்கம் ஒரே சைடாக எடுத்துட்டு வந்துருங்க, டி ஸ்கொயர் எக்ஸ் பை டி டி ஸ்கொயர் பிளஸ் கே பை மியூ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஈக்குவேஷன் எதை மாதிரி இருக்கு, டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டி டி ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கு ஈக்குவேட் பண்ணி பாருங்க, இது என்ன ஈக்குவேஷன், திஸ் இஸ் நத்திங் பட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஈக்குவேஷன். அப்ப ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது என்னது, கே பை ரூட் ஆஃப் கே பை மியூ, ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை மியூ. அப்ப இந்த டயாட்டாமிக் மாலிக்யூலினுடைய வைப்ரேஷன் எத்தகைய மோஷனை ஏற்படுத்துது, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஏற்படுத்துது. எந்த ஃப்ரீக்வென்சியில அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்ப அந்த ஃப்ரீக்வென்சி ஆஃப் வைப்ரேஷன் இது ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி. ஸோ நமக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டூ பை மியூ ரூட் ஆஃப் கே பை மியூ. இதில் மியூ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பை ரூட் ஆஃப் கே பை மியூ. ஸோ இந்த மியூ அப்படிங்கிறது தான் என்னது, ஃப்ரீக்வென்சி ஆஃப் த வைப்ரேஷன். இந்த ஃப்ரீக்வென்சியில் தான் நம்மளுடைய ஆட்டம்ஸ் டயட்டாமிக் மாலிக்யூல் வைப்ரேட் ஆகுது. இதை பொதுவாக நம்ம ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் வேவ் நம்பரை பொறுத்து தான், வேவ் நம்பரால் தான் எல்லாத்தையுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த ஃப்ரீக்குவென்சியில் இருந்து வேவ் நம்பர் டேர்ம்ஸ்க்கு மாற்றலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் மியூ லேம்டா தட் இஸ் ஈக்குவல் டு சி. மியூ அப்படிங்கிறது சி பை லேம்டா, இதுதான் வேவ் நம்பர். மியூ பார் அப்படிங்கிறது தான் வேவ் நம்பர். ஸோ ஃப்ரீக்குவென்சியும் நம்ம வேவ் நம்பர் டேர்மில் தான் நம்ம குறிக்க போகிறோம். இந்த மியூ பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் பை லேம்டா, ஒன் பை லேம்டா பதிலாக மியூ பாரை நம்ம போடலாம். அப்போ இந்த இடத்துல போடுங்க, அப்போ என்ன வரும், சி மியூ பார் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் மியூக்கு பதிலாக வேவ் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒன் பை டூ பை ரூட் ஆஃப் கே பை மியூ. வெறும் வேவ் நம்பர் மட்டும் வேணும்னா ஒன் டிவைடட் பை டூ பை சி ரூட் ஆஃப் கே பை மியூ. ஸோ இதுதான் frequency of the vibration in terms of wave number. Okay. இப்போ டயாட்டாமிக் மாலிக்யூல் எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் தான் அது ஆசிலேட் ஆகிட்டுருக்கு, அதனோட ஃப்ரீக்வென்சி தான் இந்த ஃப்ரீக்வென்சியில் வைப்ரேட் ஆகிட்டுருக்கு, இதையும் நம்ம சொல்லியாச்சு. அப்போ அதனுடைய வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் என்ன, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு அதனுடைய எனர்ஜி வச்சிருக்கிற எனர்ஜி எல்லாமே குவான்டைஸ்ட் ஆகிருக்கு. அப்போ இதே மாதிரி இந்த பொருள் இந்த மாலிக்யூல் பெற்றிருக்கக்கூடிய வைப்ரேஷனல் எனர்ஜியும் எனர்ஜிஸும் குவான்டைஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் என்ன, அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். எனர்ஜி லெவல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், குவாண்டம் மெக்கானிக்கலாக தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ராடிஞ்சர் ஏற்கனவே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸுக்காக ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணியிருக்காரு. அதன்படி நம்ம அதனுடைய எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா, எதனுடைய எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, தட் இஸ் ஈக்குவல் டு மியூ பிளஸ் ஹாஃப் ஹெச் மியூ. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுனால ஒரு மியூ நாட் முடிக்கலாம். இந்த மியூ நாட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வென்சி, அது வைப்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வென்சி. இந்த மியூ அப்படிங்கிறது அதனுடைய வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர், வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர். இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ இந்த வேல்யூஸை பெற்றிருக்கும். ஓகே, அப்போ எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி நமக்கு தெரிஞ்சாச்சு. மியூ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இ ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஹெச் மியூன்ட்டாக இருக்கும். அப்போ
வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் அதனுடைய நார்மல் ஸ்டேஜ்லேயே அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் லைக் அவர் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ், ரொட்டேஷனல் எனர்ஜி குவாண்டம் நம்பர் ஜீரோவாக இருக்கும் பொழுது அதனுடைய எனர்ஜி ஜீரோவாக இருந்துச்சு, ஆனால் இங்கே இட் ஹேஸ் த வேல்யூ ஃபார் மியூஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு. அடுத்தது ஒன் அப்படின்னா E1 தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி வந்துச்சு 3/2 ஹெச் மியூ நாட். அப்போ மியூஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா E2 5/2 ஹெச் மியூ நாட். ஸோ இதுதான் அதனுடைய வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ். இந்த வைப்ரேஷனல் எனர்ஜி லெவலை நம்ம எப்படி பிளாட் பண்ணலாம்னா இப்படி ஒரு இது எனர்ஜியில் குறிச்சிக்கலாம். மியூ தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது மியூ தட் இஸ் ஈக்குவல் டு மியூஸ் ஈக்குவல் டு 0 இது E0. ஏன்னா E0க்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு அடுத்தது மியூ தட் இஸ் ஈக்குவல் டு 1, மியூ தட் இஸ் ஈக்குவல் டு 2, இது 3, இதெல்லாம் E3, E2, E1. இந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகியிருக்கு E1 E2ங்கிறதுலாம். இந்த எனர்ஜியெல்லாம் ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் யூனிட்டுக்கு நம்ம மாற்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் யூனிட்ல எல்லாம் வேவ் நம்பரில் தான் குறிக்கப்படுகிறது. அப்போ எனர்ஜியை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேவ் நம்பரில் குறிக்கிறோம். ஸோ அப்போ E/ என்ன போடுவோம் HC. இதை போட்டோம்னா நமக்கு இந்த ஹெச் கேன்சல் அவுட் ஆகிடும். So this one we can write like this. இதையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா வேவ் நம்பர் டேர்ம்ஸ்ல எழுதலாம். இதை நம்ம டேர்ம் வேல்யூ இந்த மாதிரியும் குறிப்பிடலாம் E-bar அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இது ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் யூனிட்ல இதுதான் எனர்ஜி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு அது டிரான்சிட் ஆகும் பொழுது வெளிப்படுகின்ற அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சி தான் வெளிப்படும். ஏன்னா பிகாஸ் எல்லா எனர்ஜி லெவல்ஸும் ஈக்குவலி ஸ்பேஸ்டு இல்லையா, அதனால அதில் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி தான். ஓகே, இதில் முக்கியமானது எந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்கள்லாம் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா எடுக்க முடியும், எந்த மாலிக்யூல்க்கெல்லாம் வைப்ரேஷன்ஸ் அலௌடோ அதுதான். அந்த வைப்ரேஷன்ஸ் முக்கியமாக டைபோல் மூமெண்ட் பெற்றிருக்கணும் அந்த மாலிக்யூல், அப்பொழுது தான் இன்கமிங் ரேடியேஷனோட இன்டராக்ட் ஆக முடியும். அப்போ மோனோ இந்த மாதிரி ஹோமோநியூக்ளியார் இதெல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் இந்த மாலிக்யூல்ஸ்க்கெல்லாம் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா கொடுக்காது, ஏன்னா அதில் டைபோல் மூமெண்ட் இல்லை. ஸோ அப்போ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா எடுக்கணும்னா அதற்கு கண்டிப்பாக டைபோல் மூமெண்ட் இருக்கணும். பெரும்பாலும் லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய லிக்விட்ஸ்க்கு மட்டும்தான் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா எடுக்க முடியும், ஏன்னா அது லிக்விட் ஃபேஸில் தான் அதனுடைய ரொட்டேஷனல் மோஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டு ஒன்லி அதுக்கு வைப்ரேஷன்ஸ் மட்டும் இருக்கும். அதனால் நம்ம பியோர் IR ஸ்பெக்ட்ரா லிக்விட் ஃபேஸில் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி மாலிகுலர் இந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ்க்கான சேஞ்சு ஒரு செலெக்ஷன் ரூலுக்கு உட்பட்டு தான் நடைபெறும். அது என்ன செலெக்ஷன் ரூல் அப்படின்னா டெல் மியூஸ் ஈக்குவல் டு +/-1 ஸ்டேட் அபவ் ஆர் 1 ஸ்டேட் பிலோ. இதில் அப்சார்ப்ஷன் ஆர் எமிஷன் ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து எமிட் பண்ணப்படலாம் அல்லது அப்சார்ப் பண்ணப்படலாம், அதுதான் இதனுடைய கண்டிஷன் செலெக்ஷன் ரூல். ஸோ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஹெட்டிரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு தான் கிடைக்கும், பிகாஸ் ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிக்யூலில் டைபோல் மூமெண்ட் பெற இல்லை. அதனால ஹெட்டிரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிக்யூல்ஸ் தான் நமக்கு வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவை கொடுக்குது. அப்படி ஒரு ஸ்டேட் மியூ பார் அதனுடைய வேவ் நம்பர் மியூ ஸ்டேட்ல இருந்து மியூ +1 ஸ்டேட்க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் அப்சார்ப்ஷன். அந்த அப்சார்ப்ஷன் எப்படி நடக்கும், அதனுடைய
வேவ் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம் அந்த மியூ பார் வேல்யூக்கு. மைனஸ் இந்த மியூ பிளஸ் ஒன் ஸ்டேட்டிலிருந்து மியூ மைனஸ் மியூ ஸ்டேட்டை நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ தட் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் பொழுது இந்த அப்சார்ப்ஷன் வேவ் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இது பெரும்பாலும் வேவ் நம்பர் அப்படின்னா மீட்டர் ஆர் சென்டிமீட்டரில் தான் குறிப்பாங்க. த கான்ஸ்டன்ட் சென்டிமீட்டர் 1/cm அந்த சென்டிமீட்டர் அந்த யூனிட்ல தான் நம்ம குறிக்கணும். ஏன்னா 1/λ தானே மியூ பார் அப்படிங்கிறது வேவ் நம்பர், அதனால இந்த மாதிரி குறிக்கிறோம். இது எமிஷனுக்கும் இதே வேல்யூஸ் தான் வரும். மியூ ஒன்ல இருந்து மியூவுக்கு வரும் பொழுதும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா அது சேம் ஃப்ரீக்குவென்சி தான் கிடைக்குது. இந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்குவென்சியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த அலௌடு டிரான்சிஷனுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி இந்த வேவ் ரொட்டேஷன் சாரி வைப்ரேஷனல் வேவ் நம்பர் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் அதனுடைய இந்த மியூ பார் அப்படிங்கிறது அதனுடைய ஃப்ரீக்வன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர். நம்ம இதனுடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1/2πc ரூட் ஆஃப் இதுதான் அதனுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, அல்லது நேச்சுரல் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. இப்படிப்பட்ட டைபோல் மொமெண்ட் பெற்றிருக்கக்கூடிய ஹெட்டிரோ நியூக்ளியர் மாலிக்யூல்ஸ் மட்டும்தான் நமக்கு வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவை கொடுக்கும். அந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவுடைய ஸ்பெக்ட்ரா லைனில் இருந்து நம்ம அதனுடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதனுடைய ரெடியூஸ்டு மாஸ், அதனுடைய பாண்ட் லென்த் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனோட ஸ்பெக்ட்ராவிலேருந்து மாலிக்யூலினுடைய இத்தனை ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம தெரிஞ்சுக்க இயலும். ஸோ ஒரு மாலிக்யூல் வைப்ரேஷன் அப்படிங்கிறது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். அதில் இருந்து அதனுடைய குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக வைப்ரேஷன் எனர்ஜி லெவலினுடைய எனர்ஜி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதனோட ஃப்ரீக்குவென்சியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தட் கிடைக்கப்பெறக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைனில் இருந்து ஃப்ரீக்குவென்சியை கண்டுபிடிச்சி அந்த மாலிக்யூலினுடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ரெடியூஸ்டு மாஸ் அல்லது பாண்ட் லென்த் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.